ஜ பாபா கேதார் தெய்வீகத்தன்மை பொருந்திய இந்த புனிதமான நிகழ்ச்சியில் நம்முடன் இங்கே மேடையில் வீற்றிருக்கும் முக்கிய பிரமுகர்களுக்கும் இந்த புண்ணிய பூமியை அடைந்துள்ள நாம் அனைத்து பக்தர்களும் எல்லோருக்கும் இஸ் பாவன் பவித் பூமி பர் போச்சவிய சபி ஸ்ரத்தாலுகன் எனது மனமார்ந்த மரியாதையை வணக்கத்துடன் கொள்கிறேன் இன்று அனைத்து மடங்கள் அனைத்து பனிரண்டு ஜோதிர் லிங்கங்கள் பல்வேறு சிவாலயங்கள் பல்வேறு சக்தி தளங்கள் மற்றும் பல்வேறு தீர்த்த தளங்களில் உள்ள நாட்டின் கௌரவமான மகா புருஷர்களும் மதிப்பிற்குரிய புனிதர்களும் புனித சங்கராச்சியாரின் பாரம்பரியத்துடன் தொடர்புடைய மூத்த முனிவர்களும் பல்வேறு பக்தர்களும் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இன்று கேதார்நாத்தின் இந்த புண்ணிய பூமியோடு இந்த புனிதமான சூழ்நிலையோடு நேரடியாக இல்லாவிட்டாலும் ஆத்ம ரூபத்தில் மெய் நிகர் வழியாக தொழில்நுட்பத்தின் உதவியோடு அங்கிருந்தே நமக்கு ஆசி வழங்குகிறார்கள் நீங்கள் அனைவரும் சங்கரின் சமாதியின் புனரமைப்பிற்கு சாட்சியாக இருக்கிறீர்கள் இது இந்தியாவின் செழிப்பு மற்றும் பரந்த தன்மைக்கான ஒரு அற்புதமான காட்சியாகும் நமது நாடு து மிக புனிதமான முனிவர்களின் பாரம்பரியத்தை கொண்டுள்ளது ஒவ்வொரு துறவியும் இன்றும் கூட நாட்டின் ஒவ்வொரு மூளைகளிலும் ஆன்மீக உணர்வை உயிர்ப்புடன் வைத்திருக்கிறார்கள் இப்படி பல புனிதர்கள் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து இப்போது இங்கு நம்முடன் இணைந்து இருக்கிறார்கள் என்னுடைய பேச்சில் அவர்களின் பெயரை குறிப்பிட விரும்பினால் அதற்கு ஒரு வார காலம் கூட மிக குறைவாகவே இருக்கும் என நினைக்கிறேன் அந்த முயற்சியில் ஒருவரது பெயர் விடுபட்டால் கூட என்னுடைய வாழ்நாள் முழுவதும் ஏதோ ஒரு பாவ சுமையில் மூழ்கிவிட்டதை போல் நான் உணர்வேன் எனக்கு அதில் விருப்பம் இருந்தாலும் கூட நான் எல்லோருடைய பெயரையும் கூற இயலாத நிலையில் இருக்கிறேன் இருந்தாலும் அவர்கள் எல்லோரையும் மரியாதையோடு வணங்குகிறேன் அவர்கள் எங்கிருந்து இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருந்தாலும் அவர்களின் ஆசி நமக்கு மிகுந்த பலத்தை தரும் பல புண்ணியமான செயல்களை செய்வதற்கு உஷிர்வாதி அவர்களது ஆசி நமக்கு பல மலிக்கும் இது என்னுடைய முழுமையான நம்பிக்கை சொல்வதுண்ட ఆవాహనం న జానామి న జానమి విసర్జనం పూజనము పుర్జన జానామి జానామి సమస్త పరమేశ్వరం ఏనది நான் இதயபூர்வமாக அத்தகைய பல புருஷர்களிடம் மன்னிப்பு கோரியவாறு இந்த புனிதமான தருணத்தில் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து இணைந்துள்ள சங்கராச்சாரியர்கள் முனிவர்கள் மகான் சந்த பரம்பராக்கே மிகப்பெரிய புனித பாரம்பரியத்தின் அனைவரையும் வணங்கி உங்களின் ஆசியை வேண்டுகிறேன் நண்பர்களே நமது உபநிடதங்களில் ஆதி சங்கராச்சாரியரின் படைப்புகளில் பல இடங்களில் கை நேத்தி நேத்தி என்ற உணர்வு நேத்தி நேத்தி உலகம் முழுவதும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது நேதி நேதி கேக்க விஷ்வ காம் மனசில் பார்த்தாலும் அதிலும் இந்த உணர்வு கூறப்பட்டுள்ளது வேறு விதத்தில் கூறப்பட்டுள்ளது ராம் சரித் மானசில் கூறப்பட்டுள்ளது என்னவென்றால் அகத் அபார் அபிகத் அகத் அபார் நேதி நிகம் கஹா நேதி இதன் பொருள் சில அனுபவங்கள் அதிசயமாக ஆனந்தபயமாக மாறுகின்றன அவற்றை வார்த்தைகளால் இங்கே விவரிக்க இயலாது பாபா கேதார்நாத்தின் சரணத்தில் வரும்போது எப்போது வந்தாலும் இங்குள்ள ஒவ்வொரு துகள்களிலும் இணைந்து விடுகின்றேன் இங்குள்ள காற்று இமயமலையின் சிகரங்கள் பாபா கேதார்நாத்தின் அருகாமை ஆகியவை ஏற்படுத்தும் உணர்வை வெளிப்படுத்த என்னிடம் சொற்கள் இல்லை பண்டிகையின் புனிதமான நாளில் நேற்று நான் எல்லைப் பகுதியின் ராணுவ வீரர்களோடு இருந்தேன் இன்று வீரர்களின் பூமியில் இருக்கின்றேன் நான் நமது பண்டிகையை ராணுவ வீரர்களுடன் கொண்டாடினேன் அவர்களுக்கான நாட்டு மக்களின் அன்பு செய்தியை நாட்டு மக்களின் போற்றுதலை நாட்டு மக்களின் ஆசியை ஆசிர்வாத் நூத்தி முப்பது கோடி மக்களின் ஆசியை கொண்டு சென்று ராணுவ வீரர்களிடையே இருந்தேன் இன்று எனக்கு கோவர்தன பூஜை தினத்தில் குஜராத் மக்களின் புத்தாண்டு தினத்தில் கோவர்தன் பூஜை தினத்தில் கேதார்நாத் தரிசனமும் பூஜை செய்யும் பாக்கியமும் எனக்கு கிடைத்துள்ளது பாபா கேதார்நாத் தரிசனத்தோடு இன்று நான் ஆதிசங்கரின் சமாதியில் சிறிது செலவழித்தேன் தெய்வீக அனுபவத்திற்கான நேரம் அது திவ்ய கா அங்கு எதிரில் அமர்ந்து இருந்தபோது எனக்கு தோன்றியது ஒன்று ஆதிசங்கரின் கண்ணில் இருந்து பிரகாசமான ஒளிக்கற்றை என்னை ஈர்ப்பது போல் இருந்தது பிரம்மாண்டமான இந்தியாவுக்கு அது நம்பிக்கையை ஏற்படுத்துவது போல் தோன்றியது ஆதிசங்கரனின் சமாதி இன்னும் அழகான தோட்டத்துடன் நம்மிடையே உள்ளது அத்துடன் சரஸ்வதி நதிக்கரையில் காட் உருவாக்கப்பட்டுள்ளது மந்தாகினி கரையில் அமைந்த கட்டமைப்பால் வழி எளிதாக்கப்பட்டுள்ளது கருட் பற்றிய சிறப்பான நினைவுகள் எனக்கு உண்டு இங்கு இரண்டு பேர் அதனை நினைவுபடுத்தினார்கள் உங்களை பார்த்ததில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் துறவிகள் சென்றபடி இருப்பார்கள் முன்பு இருந்தவர்கள் சென்று விட்டார்கள் இந்த இடத்தை விட்டு சென்று விட்டார்கள் இப்போது மந்தாகினி நதிக்கரையில் வெள்ளத்திலிருந்து பாதுகாப்பதற்காக கட்டப்பட்டுள்ள தடுப்பு சுவர் காரணமாக பக்தர்களின் யாத்திரை மேலும் பாதுகாப்பாக அமைந்துள்ளது செல்பவர்களுக்காக கட்டப்பட்டுள்ள புதிய கட்டப்பட்டுங்களினால் அவர்களுக்கு எல்லா காலநிலைகளிலும் வசதியான சூழ்நிலை ஏற்படும் பகவான் கேதார்நாத்திற்கான சேவை அவர்களுக்கு இப்போது எளிதாக இருக்கும் நான் முன்பு பார்த்திருக்கின்றேன் இயற்கை பேரிடர்கள் ஏற்படும்போது போது புரோகிதர்களின் அறையில் யாத்ரீகர்கள் பலர் நெருக்கமாக தங்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது புரோகிதர்கள் வெளியில் குளிரில் நின்று கொண்டு யாத்ரீகர்களை பற்றி கவலைப்பட்டார்கள் நான் இவற்றை பார்த்திருக்கின்றேன் அவர்களின் பக்தி உணர்வை பார்த்திருக்கின்றேன் இப்போது அத்தகைய சிரமங்களில் இருந்து அவர்களுக்கு விடுதலை கிடைக்க போகிறது நண்பர்களே இன்று இங்கே யாத்திரிகளுக்கான சேவை மற்றும் வசதிகளோடு தொடர்புடைய பல திட்டங்களுக்கான அடிக்கல் நாட்டு விழாவும் நடைபெற்ற சுற்றுலா வசதி மையங்கள் அமைப்பது ிகர்கள் மற்றும் இந்த பகுதி மக்களின் வசதிக்கான நவீன மருத்துவமனை அமைப்பது எல்லா வசதிகளும் கொண்ட மருத்துவமனை அமைப்பது போன்ற பல ஏற்பாடுகள் பக்தர்களின் வசதிக்கு வழிவகை செய்யும் அவர்களின் தீர்த்த யாத்திரை சிரமங்கள் விலகி கேதார்நாத்தை தரிசிக்கும் வகையில் அமையும் என்பதில் அவர்களுக்கு ஒரு நல்ல அனுபவமாகவும் இருக்கும் இது கேதார் யுக்த கே லீன் ஜெயக்கே யாத்திரியோ யாத்திரியோக்கு சுகத அனுபவம் நண்பர்களே சில வருடங்களுக்கு முன் இங்கு ஒரு பேரழிவு ஏற்பட்டது அதை கற்பனை செய்யக்கூட முடியாத அளவு அது இருந்தது அப்போது நான் குஜராத் மாநிலத்தின் முதலமைச்சராக இருந்தேன் ஆனால் என்னை நானே தடுத்து நிறுத்த இயலவில்லை இங்கே விரைந்து வந்தேன் என்னுடைய கண்ணால் நேரடியாக அந்த அவல நிலையை பார்த்தேன் அந்த வழியை கூட பார்த்தேன் வந்தவர்கள் நினைத்தார்கள் நம்முடைய கேதார் தாம் மற்றும் சுற்றி உள்ள பகுதிகள் மீண்டு வருமா என்று ஆனால் என்னுடைய உள் உணர்வு சொன்னது அது முன்பை விட அழகாக பெருமையாக மீண்டு வரும் என்று என்னுடைய நம்பிக்கைக்கு பாபா கேதார்நாத் அவர்களே காரணம் ஆதிசங்கரின் தியானம் தான் காரணம் முனிவர்களின் தவம் தான் காரணம் அதனுடன் இணைந்து பகுதியில் ஏற்பட்ட நில நடுக்கத்திற்கு பின் அதனை மீட்ட அனுபவம் என்னிடம் இருந்ததுதான் காரணம் இதனால் எனக்கு நம்பிக்கை இருந்தது இன்று அந்த நம்பிக்கை செயலாக்கம் பெற்றதை பார்க்கும் பொழுது இதைவிட மகிழ்ச்சியான தருணம் வாழ்க்கையில் வேறு என்ன இருக்க போகிறது என்று தோன்றுகிறது இதை நான் எனது பாக்கியமாக கருதுகிறேன் பாபா கேதார்நாத் புனிதர்களின் ஆசி புண்ணிய பூமி இந்த மனை இங்குள்ள காற்று ஒரு காலத்தில் என்னை பாதுகாத்து வளர்த்தது அதற்கு சேவை செய்யும் பாக்கியம் எனக்கு கிடைத்தது பெரிய புண்ணியம் என்னவென்றால் வாழ்க்கையில் வேறு என்ன இருக்க போகிறது என்பதுதான் இந்த ஆதி பூமியில் பாரம்பரியத்துடன் நவீனமயமாக்கலின் இந்த கலவை வளர்ச்சி பணி பகவான் சங்கரரின் கிருவையின் விளைவே ஆகும் என்பதில் சந்தேகமில்லை இதற்கு தனிப்பட்ட யாருமே பெருமை கொள்ள முடியாது படைத்த ஈஸ்வரரின் அருள்தான் இதற்கு ஒரே காரணம் இந்த புனிதமான முயற்சிகளுக்காக நமது மிக்க இளைய முதலமைச்சர் தாமி அவர்களுக்கும் இந்த பணிகளில் பொறுப்பேற்றுக் கொண்ட அனைவருக்கும் இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அவர்கள் வெகு விரைவாக இந்த கனவை நனவாக்கி இருக்கிறார்கள் சப்னோ பூரா எனக்கு தெரியும் இங்கு பனிப்பொழிவு ஏற்படுவதால் வருடம் முழுவதும் வேலை செய்ய முடியாது மிக குறைந்த நேரமே கிடைக்கும் இருந்தாலும் பனிப்பொழிவுக்கு இடையிலும் என்னுடைய சகோதர சகோதரிகள் வெளியிலிருந்து வந்தவர்கள் இது சிவனுக்கான சேவை என்று எண்ணி பனிப்பொழிவுக்கு இடையிலும் மைனஸ் வெப்பநிலையிலும் கூட தங்கள் வேலையை நிறுத்தாமல் செய்தபடி இருந்தார்கள் அதனால்தான் இந்த வேலை இப்பொழுது முடிந்துள்ளது என்னுடைய மனம் இதிலேயே இருந்ததால் என்னுடைய அலுவலகத்தில் இருந்தபடியே ட்ரோன் மூலமாக நான் மெய் நிகர் யாத்திரை செய்தேன் வேலையில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் கடந்த மாதத்தோடு ஒப்பிடும்போது இந்த மாதத்தின் மாற்றம் என தொடர்ந்து கண்காணித்தப்படி இருந்தேன் கேதார்நாத் ஆலயத்தின் ராவல் குடும்பத்தினருக்கும் அனைத்து பூசாரிகளுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் அவர்களது நேர்மறையான எண்ணத்தினால் தான் அவர்களின் நேர்மறையான செயல்பாட்டின் காரணத்தால் தான் அவர்களின் வழிகாட்டுதலின் காரணமாகத்தான் பாரம்பரியத்தையும் காப்பாற்ற முடிந்தது நவீனமாகவும் மாற்ற முடிந்தது நான் அனைத்து பூசாரிகளுக்கும் ராவல் குடும்பத்தினருக்கும் மீண்டும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆதி பற்றி நம்முடைய அறிஞர்கள் கூறினார்கள் சாட்சாத் அதன் பொருள் என்னவென்றால் ஆதிசங்கரர் பகவான் சங்கரின் வடிவமாக இருந்தார் என்பதை இந்த மகிமையை தெய்வீகத்தை அவரது வாழ்வின் ஒவ்வொரு தருணத்திலும் நம்மால் உணர முடியும் அதனை பற்றி நினைத்தால் எல்லாம் கண்முன்னே தெரிகின்றன அவர் சிறிய வயதில் காலகனாக அற்புதமான ஞானத்தை பெற்றிருந்தார் சிறிய வயதிலிருந்தே சாஸ்திரங்கள் அறிவு விஞ்ஞானம் பற்றி தொடர்ச்சியாக சிந்தித்துக் கொண்டிருந்தார் அந்த வயதில் ஒரு சாதாரண சிறுவன் உலக விஷயங்களை பார்க்க புரிந்து கொள்ள தொடங்குவான் சிறிது விழிப்புணர்வு தோன்றும் ஆனால் அந்த வயதில் அவர் வேதாந்தத்தின் ஆழம் அவற்றை பற்றிய விவாதங்கள் ஆகியவற்றை தொடர்ச்சியாக மேற்கொண்டிருந்தார் இது ஆதிசங்கரின் மனதில் ஏற்பட்ட சகோதரத்துவத்தின் விழிப்புணர்வை தவிர வேறு எதுவும் இருக்க முடியாது இது சங்கரத்துவத்தின் விழிப்புணர்வே ஆகும் ஜ சமஸ்கிருதம் மற்றும் வேதங்களை நன்கு கற்றறிந்த மிக பெரிய பண்டிதர்கள் இங்கு அமர்ந்திருக்கிறார்கள் மெய் நிகர் வழியாகவும் நம்முடன் இணைந்து இருக்கிறார்கள் உங்களுக்கு நன்றாக தெரியும் சங்கர் என்பதன் பொருள் சங்கர் அதாவது எவர் ஒருவர் நல்லவற்றை செய்கிறாரோ அவரே சங்கர் இந்த நலனை ஆச்சாரியர் சங்கரர் பிரத்யமாக உறுதிப்படுத்தி உள்ளார் அவரது முழு வாழ்க்கையும் சாதாரணமானது அதே வேளையில் அது மக்களின் நலனுக்காக அர்ப்பணிக்கப்பட்டதாக இருந்தது இந்தியா மற்றும் உலக நன்மைக்காக அவர் தன்னுடைய உணர்வை வெளிப்படுத்தி வந்தார் இந்தியா ராகத்வேஷத்தினால் ராகத்வேஷக்கே ஒற்றுமையை இழந்து பிரிந்த போது அப்போதே ஒரு தொலைநோக்கு பார்வையுடன் சங்கராச்சாரியார் சொன்னார் நமே ராகோ நமே நமே நைவமே நைவ மே நைவ மாத்சரிய பாவ அதாவது பேராசை பொறாமை இவையெல்லாம் நம்முடைய இயல்பில் இல்லை இந்தியா சாதி சமயத்தின் எல்லைக்கு அப்பாற்பட்டு சந்தேகங்கள் மற்றும் அம்சங்களுக்கு அப்பால் உயர வேண்டிய அவசியம் ஏற்பட்ட போது சமூகத்தில் விழிப்புணர்வை ஏற்படுத்தியவர் அவர் சொன்னார் நமே நாம ஜாதி அதாவது அழிவின் சந்தேகங்கள் ஜாதி மத வேறுபாடுகள் பாரம்பரியத்தில் இல்லை என்று நாம் யார் நமது தத்துவம் மற்றும் எண்ணங்கள் என்ன இது பற்றி அவர் கூறுகையில் ஆதிசங்கர் சிதானந்த ரூபாய சிதானந்த சிவோஹம் சிவோஹம் அதாவது ஆனந்த சொரு நாம் தான் ஜீவாத்மத்தில் தான் ஜீவ தத்துவம் இருக்கிறது என்று பிறகு அத்வைதத்தின் சித்தாந்தம் அத்வைதத்தின் சித்தாந்தத்தை புரிந்து கொள்ள மிக பெரிய கிரந்தங்களின் அவசியம் இப்போது ஏற்பட்டிருக்கிறது நானும் ஒரு அறிஞன் இல்லை சாதாரண மொழியில் இதனை புரிந்து கொள்கின்றேன் நான் சொல்வது இதுதான் இல்லாத இடத்தில் அத்வைதம் இருக்கிறது என்று சங்கராச்சாரியார் மீண்டும் இந்தியாவின் உணர்வுக்கு உயிர் கொடுத்துள்ளார் மேலும் நமது பொருளாதார ஆழ்நிலை முன்னேற்றத்திற்கான மந்திரத்தை சொன்னார் அவர் என்ன கூறுகிறார் என்றால் சர்வோ மதேன் ஜன்மசத்தேன அதாவது முக்தி துன்பம் ஆகியவற்றில் இருந்து நமக்கு விடுதலை எங்கிருந்து கிடைக்கிறது என்றால் ஒரே ஒரு வழி இருக்கிறது அதுதான் நாம் பெற்றுள்ள அறிவு இந்தியாவின் அறிவு அறிவியல் மற்றும் தத்துவத்தின் காலத்தால் அழியாத பாரம்பரியம் மீண்டும் ஆதி சங்கராச்சாரியாரால் புத்துயிர் பெற்றது நண்பர்களே ஒரு காலம் ஒன்று இருந்தது ஆன்மீகவாதிகள் மதங்களின் பழக்க வழக்கங்களுடன் இணைத்து பார்க்கப்பட்டார் ஆனால் இந்திய தத்துவமோ மனிதனின் நலன் பற்றியே பேசுகிறது மனித வாழ்க்கையை முழுமையாக வாழ்வது ஒரு முழுமையான வழியில் அதை பார்க்கிறது ஆதிச்சாரியார் சமுதாயத்திற்கு இந்த உண்மையை உணர்த்தும் பணியை செவ்வன செய்தார் இஸ் சத்திய பரிச்சா அவர் புனித மடங்களை எல்லாம் நிறுவினார் மாரி நான்கு தாம்களை இந்தியாவிலே நிறுவினார் பன்னிரண்டு ஜோதிர் லிங்கங்களை மீண்டும் எழுப்பினார் அனைத்தையும் தியாகம் செய்து நாடு சமுதாயம் மனித குலத்திற்காக வாழ்வதற்கான வலுவான பாரம்பரியத்தை உருவாக்கினார் இன்று அவர்களின் இந்த ஸ்தாபனங்கள் இந்தியா மற்றும் இந்தியத்தின் அடையாளமாக பார்க்கப்படுகின்றன நம்மை பொறுத்தவரை மதம் என்றால் என்ன மதத்திற்கும் அறிவுக்கும் என்ன சம்பந்தம் இது பற்றி வேதத்தில் சொல்லப்பட்டிருப்பதாவது இந்த மந்திரங்களை கற்றுக் கொடுக்கும் உபனிட மரபு என்ன என்று கணத்துக்கு கணம் கேள்விகளை கேட்க கற்றுக் கொடுக்கிறது அதனால்தான் எம் கே தர்வார் சிறுவன் எமனிடம் சென்று நேருக்கு நேராக கேள்வி கேட்க முடிந்தது